வணக்கம் எனது ஜோதிட பிரியர்களே வாடிக்கையாளர்களே நண்பர்களே மாணவர்களே நான் உங்கள் அஸ்ட்ராலஜி பேராசிரியர் டாக்டர் விமலா நம்ம சந்தேகம் தெளிதல் அதில் விளக்கம் கேட்குறார் இது சந்தேகம் தெளிதல் இருநூத்தி ஒன்று அதில் அறுபத்தொம்போதில் விளக்கம் கேட்டிருக்கார் அறுபத்தொம்பது எழுபதில் சார் இந்த விற்பனை சேல்ஸு மார்க்கெட்டிங்கு அந்த ஸ்கில் ஃபுல்லாக கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணுறது இதெல்லாம் யார் சார் செய்வா இதெல்லாம் யார் இதுகளுக்கு உண்டான பாவகம் என்ன அப்படின்னு கேட்குறார் ஒரு பெரிய கேள்வியை அழகாக கேட்குறார் எல்லாத்துக்கும் ஒரே பிளானட்டு தான் புதன் தான் மார்க்கெட்டிங் புதன் தான் சேல்ஸு புதன் தான் ஸ்கில்டாக பேசக்கூடிய தன்மை கன்வின்சிங்கு வந்து எப்பயுமே ஒருத்தவங்கள நாம் நம்ம கொள்ளுக்குள்ளே கொண்டு வரோம்னா புதன் தான் ஏன் சார் புதனை சொல்கிறீங்க ஏன் குருவை சொல்லலாம்ல சுக்கரன் சொல்லலாம்ல அவங்களுக்கெல்லாம் அந்த திறமை திறமையெல்லாம் வராது அவங்க நேராக பேசுவாங்க புதன் தான் குனிஞ்சிட்டு அழகாக பேசுவான் ரெட்ட அர்த்தத்திலே பேசுவான் ரெண்டு குதிரையிலேயே போவான் நீங்கள் எந்த குதிரையை விரும்புகிறீங்களோ அந்த குதிரையில் சவாரி பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரியே வழியை ஓட்டி கொண்டு போய் நிப்பாட்டுவான் ஆனால் அத்தனையும் அமை நினைச்ச மாதிரி செயல்படுவான் அற்புதமான பிளானெட்டு தான் எல்லா மார்க்கெட்டிங்கும் எல்லா விற்பனை விற்பனையெல்லாம் அவன் சிறப்பாக விற்கினா எப்ப பார்த்தாலும் புன்சிரிப்புடனே அவர் சேல்ஸ் பண்றார் சார் புதன் தான் சார் எங்க எப்போ போனாலுமே அறிவாக பேசி விளக்கம் கொடுத்து அந்த பொருளை சேல்ஸ் பண்றார் சார் புதன் தான் சார் ரெண்டு பேரும் பேசுகிறத அழகாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார் சார் கஸ்டமரை அவ்வளோ அழகாக அணுகிறேன் சார் புதன் தான் அந்த புதன் தான் ஒரு லெவலில் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடும் அவனை எல்லாரும் பேச முடியும் ஆனால் மிதுன லக்குன மாதிரியோ கண்ணில மாதிரியெல்லாம் பேச முடியாது ஏன்னா அது லக்னமே புதனாக இருக்கான் கன்னி லக்னம் ஃபுல்லாக ஸ்கில்லாக இருந்தால் ஸ்கில்லுன்னா என்ன தெரியுங்களா அது எப்போ வேணாலும் சான்ஸாக மாற்றிடும் விளையாடும் ப்ளே பண்ணும் பயங்கரமான லக்னம் அந்த கண்ணில் ஆனால் மிதுன லக்னம் அப்படி கிடையாது அது இன்டெலிஜென்ட்டு இன்டலெக்சுவலு பிரில்லியன்ட்டு அண்டு மல்டி பர்சனாலிட்டிஸ் அவன் எந்த வகையிலையுமே தன் காரியத்தை செயல்படுத்துறதுக்கு தான் வருவான் ஒரு மணி நேரம் பேசுவான் ஒன்றுமே பேசியிருக்க மாட்டான் ஒரே ஒரு லைன் தான் பேசுவான் ஆனால் அந்த ஒரு லைனை ஒரு மணி நேரம் விலக்கி அவனை அந்த காரியத்தை சாதிக்க வச்சுட்டு போயிடுவான் அவ்வளோ பெரிய ஸ்கில்லை அப்படியே வளர்த்து விடுவான் நல்ல விவரம் தெரிஞ்ச கன்னி லக்கணத்துக்கானுக்கு என்ன அதை இவன் இப்படியே இருக்கா அப்படி விஷயத்துக்கு எங்கே வந்தான் அப்படின்வான் ஆ இதை வாங்க சொல்கிறேன் அவ்வளோதானே வாங்கிட்டு போயிடுவோம்ன்றவான் ஆனால் மல்டி பர்சனாலிட்டி தன் காரியத்தை சாதிப்பதற்கு தன்மை உண்மையாக்குவதற்கு தன்னை சரி செய்வதற்கு தன்னுடைய பொருள் விற்பதற்கு தன்னுடைய செயல்கள் எப்போதுமே உச்சமாக இருக்கிறதுக்கு எல்லா விதமான வேலையும் செய்யும் பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் எல்லாம் மிதுன லக்குனமாக தான் இருக்கிறார் அவர் ஜாதகத்தை போட்டால் எவ்வளோ பெரிய இந்த கொரோனாவில் பல கோடி ரூபாயை சம்பாதிச்ச ஒரு பெரிய மனிதன் எல்லோரும் கோடிக்கணக்கில் இழந்தாங்கன்னா அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார் மிதுன லக்குனா கண்ணில் லக்குனந்தான் ஸ்பெஷாலிட்டி மார்க்கெட்டிங்கு ஸ்கில்லாக பேசுறது தன் காரியத்தை சாதிக்கிற மாதிரி பேசுகிறதுக்குலாம் அவங்க தான் புதன் தான் எப்போவுமே சூப்பர் பிளானட் நடுவில் நிற்கிற பிளானட் அவன்தான் அந்த நடுவில் நிற்கிற பிளானட் ஏற்கை நடுவில்னா பொருளுக்கும் வாங்கிறவனுக்கும் விற்கிறவனுக்கும் அதாவது தயார் பண்ணவனுக்கும் அதை அனுபவிக்கிறவனுக்கும் நடுவில் நிற்கிற இந்த புதன் எக்கச்சக்கமான வேலைகளை செஞ்சு கொடுத்துருவான் லக்னத்தில் இருந்தாலே அது ஒரு திறமை தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி போர்டு போடுவான் வாக்கில் இருந்துட்டேன்னா கேட்கவே வேணாம் விமலனுக்குலாம் ரெண்டில் புதன் அவ்வளவு தெளிவாக இதுதான் இப்படி தான் பேசிவிட்டு போயிடுவான் இந்த ஸ்கில்டு பேச்சு எல்லாமே அவன் தான் மார்க்கெட்டிங் பண்ண பண்ணுவான் தனி ஒரு புதனுக்கு மார்க்கெட்டிங்கெல்லாம் சொல்லவே வேணாம் அதே மாதிரி புதன் அஞ்சில் ஸ்கில்லு வரணும் அறிவு வளரணும்னா அஞ்சு புதன் ஒம்பது புதன் அதோடு சேர்ந்த பத்தாம் பாவம் பதினொன்றாம் பாவம் ரெண்டு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று இந்த பாவகங்கள்லாம் புதன் இருக்கும்போது தனிப்பட்ட ஒரு மனிதனாக அவன் இந்த உலகத்துக்கு காட்சி தருவான் அவ்வாறு அவன் வந்து அறிவுபூர்வமாக காட்சி தரணும்னா அவனுக்கு லக்னமும் அவனுடைய தசாவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அது வேறு பிளானட் யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் பட் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் தசா நல்லா இருந்தால் அவருடைய அறிவு மெச்சப்பட்டு வந்துடுவார் ஆனால் இத்தனைக்கும் புதன் ஒருத்தன் தான் காரணம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை ட்ரேடுக்கும் புதன் தான் காரணம் இரும்பு வியாபாரியாக இருக்கார் இரும்பு வாங்குறாரு இரும்பு வாங்கிறாரு விற்க போகிறார் ஆனால் அவர் என்ன தெரியுமா செய்வார் இரும்பை அவர் வாங்கி வைப்பாரே தவிர விற்கிறதுக்கு ஒரு புரோக்கரை ரெடி பண்ணுவார் அந்த புரோக்கர் தான் புதன் அவன் தான் இவர்கிட்ட வாங்கி அங்கே கொடுப்பான் அவர்கிட்ட வாங்கி இங்கே கொடுப்பான் அவ்வளவு பெரிய ஒரு திறமையான பிளானட்டாக அந்த புதன் தான் செய்யும் எல்லா தொழிலுக்கும் ஊடக ஒரு புரோக்கர் இருப்பார் அந்த புரோக்கர் தான் புதன் அவன் தான் டேலண்டட் பர்சன் அவன்தான் ஸ்கில்டு பர்சன் அவன்தான் மார்க்கெட்டிங் பர்சன் அவன்தான் சேல்ஸ் பர்சன் மறந்துடாதீங்க புதன் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு பொருள் கூட விற்க முடியாது வாங்க முடியாது வக்கீல் தன்னுடைய வாதத்தை பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் எடுத்து வைக்கிறார்னா டாக்டிஸ் பிளானட்டு டேலண்ட் பிளானட்டு புதன் தான் ஜட்ஜு குருவாக கூட இருக்கலாம் புதனும் போய் ஜட்ஜாக உட்காந்துருவாங்க ஆனால் இந்த புதன் தான் அந்த டேலண்ட்டே கொண்டு வரும் அற்புதமான பிளானட் இயற்கையிலே மிதுன கண்ணி லக்னக்காரங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த கொஞ்சம் கொஞ்சம் டேலண்ட்டெல்லாம் வந்துடும் ஆனால் இந்த பாவகங்கள் தான் நேர்மையான டேலண்ட்டை உருவாக்கும் மற்ற பாவமெல்லாம் நேர்மையற்ற டேலண்ட்டை உருவாக்கும் இருக்கட்டும் இது இந்த இந்த அமைப்பு அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் கேட்குறார் ஒவ்வொரு திசையிலையும் குணம் மாறுபடுமா அப்படின் ஐயா பிறக்கும்போது இருக்கக்கூடிய ஜாதக அடிப்படையில் தான் உங்கள் குணங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்துமே அது தான் ஆனால் திசா புத்திகள் பாவகத்தை சிக்னிஃபிகேட் பண்ணி செயல்படுது எந்தெந்த பாவகங்களை செயல்படுத்துதோ அந்தந்த பாவகங்களின் அடிப்படையில் செயல்களினால் உங்களுடைய குணங்கள் மாறுபடுமே தவிர அடிப்படை குணங்கள்லேருந்து மாறாது ஆனால் செயலின் குணங்கள் சத்தியமாக மாறுபடும் வேறுபடும் நெட்ஒர்க்கே நல்லா இருந்தால் இன்றைக்கி இப்படி ஆகிட்டான் தசா புத்தி தான் காரணம் அப்புறம் பிரசன்னத்தை பற்றி கேட்குறார் அந்த காலத்தில் எல்லாம் தான் ஜோதிடமாக இருந்துச்சு அப்புறமேல்தான் இந்த ஜோதிடமே வந்தது இப்போ நீங்கள் கேட்குற நேரத்தில் இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷனுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு போகிறதுக்கு தான் அந்த பலன் வந்தது அது இப்போ மாறி அது இப்போ மாறி அப்படியே கிடக்குது அதுதான் இங்கே உள்ள இந்த இந்த இது அது பிரசன்னம் பார்க்குறக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எத்தனையோ மெத்தடாலஜி நட்ட ஜாதகம் பாங்க ஆறுட ஜாதகம் பாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க அது சரியாக தவறானு அவங்கவுங்க அனுபவத்தில் பார்த்துக்கங்க ருது ஜாதகம் ஒன்னா நம்பர் பொய் ஜாதகம் பெண்களுக்கு நைன்டீன் ஃபிஃப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலாம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபதுல எல்லாம் ருது ஜாதகம் எழுதுனாங்க பிறந்த ஜாதகம் எழுதாமல் ஏன்னா அந்த பொண்ணு ருதுவாயிடுச்சான்னு ஒரு நம்பிக்கையை உருவாக்க ருது ஜாதகம் எழுதுருச்சின்னு இவங்க ருதுவாயிருச்சின்னு சொல்லுவாங்க இவனா ஒரு நேரம் போடுவான் அதை பார்த்துச்சா இதை பார்த்துச்சா அந்த கலர் என்ன இந்த கலர் என்னான்னு ஒரு நேரத்தை போட்டு எழுதுகிற ஒரு பொய் ஜாதகம் அது பலனே பொய் ஏழு நாள் ருதுவானா செவ்வாய்க்கிழமை ருதுவானால் விதவையாவால் சனிக்கிழமை ருதுவானால் சோரம் போவார் ஏழு நாளில் தான் உலகத்தில் இருக்க அத்தனை பொம்பளைகளும் ருதுவாக முடியும் அப்போ செவ்வாயில் ருதுவானதெல்லாம் அப்படி இருக்கா சனியில் ருதுவானதெல்லாம் அப்படி இருக்கான்னா கிடையாது இது ஒரு தேவையே இல்லாதது ருது ஜாதகம்ங்கிறது இதாங்க பலன் தெரிஞ்சுக்கங்க நன்றி உங்களுடைய வினாக்களை தாராளமாக எழுதலாம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நன்றிங்க நன்றிங்க இன்னும் சொல்ல போனா சூப்பராக இருப்பீங்க